வெல்கம் இன்னைக்கு நம்ம டேப்லாட் இல்லை டேட்டா பிளண்டிங் பற்றி பார்க்கலாம் டேட்டா பிளண்டிங் வந்துட்டு டேட்டா வந்து நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம் சோர்சஸ்ல இருந்து டேட்டா பிளண்டிங் இஸ் மோரார்லஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஜாயின்னு சொல்லலாம் ஸோ ஜாயின்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் பார்த்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம டேட்டா பிளண்டிங் பற்றி பார்க்கலாம் இப்போ நான் வந்து டூ டேட்டா வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ பாருங்க ஆல்ரெடி ஒன் டேட்டா வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எக்எல் ஃபைல் ஸோ பாருங்க கேட்டகரி சேல்ஸ்னு இருக்கு ஸோ அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் இந்த ரெண்டு டேட்டா சார்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸல் ஃபைல் இன்னொரு ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எக்ஸ்எல் ஃபைல் ஸோ இது ரெண்டு தான் நாம் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அனதர் டேட்டா டேட்டாசோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஆட் நியூ டேட்டா டேட்டாசோஸ் கிளிக் பண்ணுறேன் ஸோ எக்ஸ்எல் ஃபைல் ஸோ நம்ம லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டோம் ஷீட் வந்து கிளிக் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்துட்டு ஷீட் ஒன் ப்ராஃபிட் ஷீட் ஒன் சேல்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம ரெண்டு டேட்டா சோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் காமன் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் டேட்டா வந்து நம்ம லிங்க் பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு டேட்டாலையும் காமனாக இருக்க ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி நம்ம ஃபஸ்ட்டு எந்த டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் ப்ரைமரி டேட்டா சோர்ஸ் செகண்ட் யூஸ் பண்ணுறது செகண்டரி டேட்டா சோர்ஸ் இப்போ நான் வந்துட்டு சேல்ஸ் வந்து ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ சேல்ஸ் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதில் இருந்து கேட்டகரி எடுக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் கேட்டகரி ஒன்ஸ் ட்ராப் ஆனோன்னு இங்கே பாருங்கள் ப்ளூ செக் மார்க் வருது ஸோ இது வந்து ப்ளூ செக்மார்க் எதை குறிக்கிறதுனா ப்ரைமரி டேட்டா டேட்டாசோர்ஸை குறிக்குது இப்போ நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறேன் இதில் வந்து நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் இங்கே பேரல் வித் ஆரஞ்சு செக் தெரியுது இல்லையா ஸோ இது வந்து செகண்டரி டேட் ஆஃப் சோர்ஸ் இங்கே கேட்டகரி ஃபீல்டில் பாருங்கள் இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் வந்து லிங்கிங் ஃபீல்டு இந்த ரெண்டு டேட்டாலையும் காமனாக இருக்கிற field. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா டேட்டா பிளிங் இஸ் மோரால்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஜாயின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் அப்ளைன்சஸ் மட்டும் வந்துருக்கு டெக்னாலஜி வேல்யூ வந்து நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து சேல்ஸ் வந்து பிரைமரி டேட்டா சோர்ஸாக கொடுத்துருக்கோம் ப்ராஃபிட் வந்து செகண்டரி டேட்டா சோர்ஸ் ஸோ இதை பாருங்கள் ஆஃபீஸ் சப்ளைசஸ் ஃபர்னிச்சர் டெக்னாலஜி ஸோ மூணு கேட்டகரி இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மூணு நேம் வந்துருக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்னிச்சர் ஆஃபீஸ் சப்ளைசஸ் டெக்னாலஜி பட் இந்த ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃபீஸ் அப்ளைசஸ் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த டெக்னாலஜி இல்லை ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இங்கே நல் வேல்யூ வந்துருக்கு இப்போ டேட்டா பிளேனிங் வந்து லெஃப்ட் ஜாயிண்ட்டாக ஒர்க் ஆகுது இதை நம்ம ரைட் ஜாயிண்ட்டாகவும் ஷிஃப்ட் பண்ணலாம் ஸோ பாருங்க நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராஃபிட்டை வந்து நான் ப்ரைமரி டேட்டா சோர்ஸாக எடுத்துக்கிறேன் சேல்ஸ் வந்துட்டு செகண்டரி டேட்டா சோர்ஸ்

நம்ம ரெண்டு டேட்டாலையும் பார்த்திங்கன்னா காமன் ஃபீல்டு கேட்டகரி மட்டும்தான் இருக்குது இப்போ மோர் தென் ஒன் ஃபீல்டு இருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் டேட்டாவோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபைல் ரீஜன் அண்ட் ப்ராஃபிட் இல்லை பாருங்கள் கேட்டகரி ப்ராஃபிட் ரீஜன் இருக்குது ஓகே நியூ டேட்டா சோர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்எல் ஃபைல் ரீஜியன் அண்ட் சேல்ஸ் ஸோ அந்த ரெண்டு டேட்டாவும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கேட்டகரி ரீஜியன் சேல்ஸ் இருக்குது ஸோ இப்போ காமன் ஃபீல் பார்த்திங்கன்னா கேட்டகரி அண்ட் ரீஜன் இருக்குது ரெண்டு டேட்டாவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ரெண்டு டேட்டாலையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்டகரியும் இருக்குது ரீஜனும் இருக்குது காமன் ஃபீல் ஸோ இது எப்படி வந்து நான் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ரீஜனல் சேல்ஸில் வந்து கேட்டகரி எடுக்கிறேன் ஸோ ஸோ ப்ரைமரி எடுத்தோடனே நம்மளுக்கு ப்ளூ டீக் மார்க் இருக்குது செகண்டரி சூஸ் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லிங்கிங் ஃபீல் வந்துருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேட்டகரி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் சிம்பிள் இருக்குது ஸோ இப்போ வந்து இது லிங்க் ஆயிருக்கு ரீஜனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோக்கன் லிங்க்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நான் இப்போ லிங்க் ஆகலை ஸோ பாருங்கள் இது லிங்க் ஆகிருக்கு இது லிங்க் ஆகலை எப்போ வேணால் நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் ஸோ நான் ப்ராஃபிட் எடுக்கிறேன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே டேட்டா கிளிக் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் எடிட் ரிலேஷன்ஷிப் இருக்குது நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்கில் பாருங்கள் கேட்டகரி ஃபீல்ஸ் இருக்குது ரீஜியன் ஃபீல்ஸ் இருக்குது இப்போ நம்ம கஷ்டமும் பண்ணிக்கலாம் ஸோ கஷ்டம்னு பாருங்கள் ஒரு சில டேட்டாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டேட்டாவில் வந்து கண்ட்ரின்னு இருக்கும் இன்னொரு டேட்டாவில் வந்து ரீஜியன் இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கண்ட்ரி ஈக்குவல் டு ரீஜன் நம்ம இதில் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கஷ்டமும் பண்ணிக்கலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற காமன் ஃபீல்டும் வந்துடும் டேட்டா ப்ளேர்ல இன்னொரு அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது ஷீட் பை ஷீட் பேசிஸ்ன்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ஷீட் ஒன்ல வந்துட்டு பாருங்க இது ப்ரைமரியா எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ ஷீட் டூ எடுக்கிறேன் ஸோ இதில் பாருங்க எந்த ஒரு பிரைமரி செகண்டரி டிக் மார்க்கும் இல்லை ஸோ பாருங்க இதை வந்து நான் பிரைமரியா எடுக்கிறேன் ஸோ இது வந்து இதில் செகண்ட் ஏரியா நான் கொடுக்குறேன் ஸோ பாருங்க ரீஜன் அண்ட் ப்ராஃபிட் வந்து இதில் வந்து பிரைமரி பட் ஷீட் ஒனில் பாருங்க ரீஜன் அண்ட் சேல்ஸ் வந்து பிரைமரி ஸோ இது வந்து டேட்டா பிளர் ஒர்க்ஸ் ஆன் ஷீட் பை ஷீட் பேசிஸ் ஸோ இங்கே பாருங்க அண்ட் சேல்ஸ் கொடுத்தோம்னா வந்துட்டு லெஃப்ட் ஜாயிண்ட்டாக ஒர்க் ஆகுது இதே வந்து நம்ம ஸ்விட்சோ ஒரு பிரைமரி செகண்டரி சுவிச் பண்ணால் வந்துட்டு இது நம்ம ரைட் ஜாயிண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும் இங்கே நம்மளுக்கு நல் வேல்யூ இருக்கு இல்லையா அதை நம்ம ஃபில்டர் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்டர்சக்ஷன் டேட்டா மட்டும் கிடைக்கும் ஸோ பாருங்கள் ஃபில்டர் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்க இன்டர்செக்ஷன் டேட்டா மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது ஆனால் ஃபுல் அவுட் ஆஃப் ஜாயின்ட்டை வந்து நம்ம டேட்டா பிளேண்டிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது இது வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் டேட்டா பிளெர்ங்குன்னு நம்ம சொல்லலாம் ஷீட் த்ரீ கொடுக்குறேன் ஸோ இதில் பாருங்கள் நான் ரீஜியன் யூஸ் பண்ணுறேன் செகண்டரி இதில் பாருங்கள் கேட்டகரி ஃபீல்டு வந்து புரோக்கன் லிங்க் இருக்குது ரீஜியன் ஃபீல்டு வந்து லிங்க் ஆகிருக்கு நம்ம எந்த ஃபீல்டு வந்து கிராஃபில் யூஸ் பண்ணிக்குமோ அந்த ஃபீல்டு வந்து லிங்க் ஆகிருக்கணும் இல்லைனா அது நமக்கு இற வர சான்சஸ் இருக்குது மெயினாக டேட்டா பிளைண்டிங்க்கும் ஜாயின்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஜாயின்ஸில் வந்து டேட்டா சோர்ஸஸ் வந்து கம்பைன் ஆகிடும் ஆனால் டேட்டா பிளைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸஸ் செப்பரேட்டாக தான் இருக்கும் விசுவேஷிஷனில் மட்டும்தான் தான் நம்மளுக்கு கம்பைன் ஆகி காமிக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டா பிளெண்டிங் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்